நான் இதில் ஏறிக்கிறேன், என் ஆங்கிள் கரெக்டாக அப்படியே செட் பண்ணிட்டேன். போனல அப்போ வண்டி ஓட்டிட்டு. ஆ நம்ம வண்டி இது, நம்ம அண்ணா வண்டி. அண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஓ செக் பண்ணியாச்சு, ஆல் பேசிக் செக்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷூட் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். வண்டி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், ஏன்னா மழை காலம்ல மழையில் நனைஞ்சி நனைஞ்சி கொஞ்சம் ஒன்றுமே கேட்காது உங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த வண்டி எக்ஸாஸ்ட் அந்த மாதிரி. முதல்ல ஓட்டின பவர்ஃபுல்லான வண்டி இதுதான், பயந்த வண்டி இதுதான், இம்ப்ரெஸ் ஆன வண்டி இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ஆறு கியர் வண்டியில ஓட்டினது இல்லை. ஆறு கியர் என்ன, அஞ்சு கியர் வண்டி கூட ஓட்டினது இல்லை. நான் முதல்ல வாங்கின அஞ்சு கியர் வண்டியே வந்து 150 பல்சர் தான். நான் கேட்டது 220, ஆனால் எங்கள் வீட்டில் அப்போ வந்து வாங்கி தரல. ஆக்சுவலி சொல்ல போனால் நான் முதல் பைக் வாங்கினது 10th முடிச்சு 11th. நவந்தன்ற பட்சத்தில் யார் வீட்டில் இருந்தாங்க பாருன வண்டி சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பற்றி சொல்லலை. அப்போலாம் இருந்த சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா பைக்கா எதுக்குடா உனக்கு பைக்குன்ற சுச்சுவேஷன் தான் எல்லா வீட்லையும். நான் சும்மா ஏதோ ஆசைக்கு கேட்டேன், எங்கள் வீட்லேயும் வாங்கி கொடுத்தாங்க. சீன்ஸாக சொல்கிறேன், அந்த வண்டியில் நான் அவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓட்டலை, ஏதோ பேருக்குன்னு ஓட்டி வச்சுருந்தேன் அந்த வண்டியை நான். இன்னமும் எடுத்து பார்த்தீங்கன்னா என் வண்டி எல்லா வண்டியோட கம்மர் பண்ணுவோம், அதை தான் கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ஓடிப்போம். R15 புதுசுன்றால வந்து கிலோமீட்டர்ஸ் கம்மி. மற்றபடி பார்த்தா ஓவரால் ட்ரிவன் பண்ண வண்டி படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி கிலோமீட்டர்ஸ் ஓடுற வண்டி அதுதான். ஆனால் மூணு வாட்டி சீஸ் ஆச்சு, அதுதான் லேட். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பொறுமையை ஓட்டுற பழக்கமே கிடையாது. வலிச்சு 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 ஓட்டி ஓட்டி பழகிட்டு ஆயில் சேஞ்சிங்னா அப்போ என்னென்னு கொடுத்துருது எனக்கு கான்செப்ட். அப்படியே ஓட்டி பழகிட்டதுனால ஆயில் மாற்றாமலே ரெண்டு வாட்டி சீஸ் ஆயிடுச்சு சரியா டைமுக்கு. அதுதான் என்கிட்ட இருந்தப்போ ஒரு பெரிய மேஜர் ட்ராபேக்கு. நம்மளுக்கு எப்போ ஆயில் மாற்றணும்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ நாலேஜ் கிடையாது. சும்மா வண்டி எடுத்தோமா பெட்ரோல் போட்டோமா ஓட்டணுமான்ற மாதிரி தான் நானும் அந்த செட் ஆஃப் பாப்புலேஷனில் தான் இருந்தேன். இப்போ தான் ஓரளவுக்கு இவங்க அண்ணா கூட சேர்ந்து சுற்றி ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஓகே இந்த சைடு போகணுமா, ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஊருக்குள்ளே தான் போயிட்டுருந்தோம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் ஹைவேஸில் ஓட்டுறதுக்கும் R15 வந்து மோஸ்ட் சூட்டபிள் தான்.
ஏன்னா மைலேஜுக்கு மைலேஜ், பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு போதுமான அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது கைஸ், போதுன்றதோட அதிகபட்சமான பர்ஃபார்மன்ஸே இருக்குது. கண்ட்ரோல் பண்ண தெரியலனா இதுலேயே விழுந்து வர்றவங்க நிறைய பேருக்காக, நானும் ஒருத்தந்தான் அடிக்கடி நானும் விழுந்து வரையிருக்கேன். இன்னும் ஒரு மேட்டர்னா கரெக்டாக கற்றுக்கணும் பிரேக்கிங். இப்போ நான் அந்த வண்டி ஓடி பழகிட்டேன்னா இப்போ இந்த வண்டி ஓட்டி எனக்கு கொண்டாரம் அவங்க செட் ஆகிறதுக்கு. ஆனால் என்ன சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிறப்போ நான் மேக்ஸிமம் என் வண்டி காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனதில்லை, இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த வண்டி அவ்வளோ மாற்றங்கள் பார்த்துருக்கு. ஸ்டிக்கரிங்கில் ஆரம்பித்து எக்ஸாஸ்ட் மாடிஃபிகேஷன்லேருந்து பெயிண்டிங் மாடிஃபிகேஷன்லேருந்து கிட்டு மாடிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே இந்த வண்டிக்கு பண்ணியிருக்காங்க நல்லா. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு பைக்கு, அப்படி பார்த்துப்பாங்க. சும்மா எந்த இதுவுமே வந்து வெளிய போய் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. ஏதோ மேஜராக பண்ணணுன்ற பட்சத்தில் தான் ஷெட்டுக்கே கொண்டு போவாங்க, சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஏன்னா இவங்களே வண்டியை பிரித்து ஒரு 1000 வண்டிக்கு மேலே மாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வண்டியை பற்றி எல்லாமே தெரியும் இவங்களுக்கு. இவங்க கூட சுற்றுறதுனால தான் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் எனக்கு வண்டியில் ஒழுங்காக ஓட்ட சொல்லிக் கொடுத்தது. இந்த மாதிரி எப்படி மண்ணில் எப்படி பிரேக் பிடிக்கணும், எப்படி பிடிக்கக்கூடாது, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடு போகலாம் இந்தந்த ஏரியாவுக்குள்ளே, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கிளச்சு விடணும், பேசிக்காக சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா வண்டியை எப்படி ஒழுங்காக ஓடணும்னு இவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் உண்மையாக சொல்ல இவங்க கூட சுத்தம் போய் தான் நடந்தது. ட்ரிபிள் ஜிஜிட்லாம் ஸ்பீடு இவங்க கூட போகும்போது தான் பார்த்தேன்னே நான் முதல் வாட்டி. அதுக்கு மட்டும் என்னோடய டாப் ஸ்பீடுன்றது 80 தான் கைஸ், ஏன்னா அதுக்கு மட்டும் நான் டிஸ்கவர் வச்சுருந்தேன். டிஸ்கவர்லாம் 80, அதுவே ரொம்ப ஜாஸ்தி, அதுலேயே நிறைய வாடி விழுந்து வரையிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு 100 பார்க்கும் போது ஸ்டார்டிங்கில் சும்மா அப்படியே உதறும். ஆடாடா சூப்பர்ரா சாமி. இப்படி தாங்க மெயின் ரோட் வழியாக போனால் அந்த வண்டியை பிடிச்சிருவோம் எக்ஸாஸ்ட்டுக்கு. அதனால சந்து போதுக்குள்ளெல்லாம் பூந்து சிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா புழல். வண்டி எனக்கு பிரேக்கிங் பழகணும், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஒரு முனம் கழிச்சு இது மாதிரி ஓட்டுறேன், இப்படிலாம் ஓட்டுறல, இப்படிலாம் ஃபஸ்ட்டு ஓட்டவே மாட்டேன், அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த வண்டி ஒதுக்கிறதுக்கு. இப்போ என்னன்னா இந்த பவர்லாம் 10 பட்சத்துக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஓட்டி 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 சரி ப்ராப்பராக விளாக ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம இந்த வண்டியோட ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது முன்னாடி போகிறது நம்ம வண்டி, சரி போகிறோம் ஒரு கண்ட. எனக்கு ஆனா வண்டியில பெட்டு போறதுக்கு பயமா இருக்கு, ஏன்னா என் வண்டியில எனக்கு பழகி தெரியும். இந்த வண்டி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துலதான் இப்ப நம்ம வீடு எடுக்க போறோம். எதுக்கு இந்த பைபாஸ் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரன்னிங் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. அந்த சைடு போயிடலாம், அந்த சைடு போயிடலாம், அந்த சைடு போயிடலாம். Won't that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good. Fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts. I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong. I won't stop to the top, so you better back off or get lost. I'ma stay loud, stay proud. Never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth. Can't put me down, I'll be getting loud. You can have it doused, not what I'm about. Have your f***ing loud, it be raining now. I keep making sound, go another round. Bitch, I'm legend bound, can't stop me now. Slow burn like a disease. Just
Tell me that I can't and I'll show you things that you couldn't believe. Just tell me that I can. ஒஃபிஷியலாக நம்ம இப்போ இந்த வண்டியோட ரிவ்யூ ஆரம்பிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லிடலாம், இந்த வண்டி லான்ச் ஆனப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,000 தான் கைஸ். உங்களால் நம்ப முடியுதா? வெறும் 95,000 உங்களால் ஒரு R15 வாங்க முடியும்னா அது அந்த காலம் மட்டும் தான். இப்போ போனீங்கன்னா 2 லட்சத்துக்கு தாண்டிடுச்சு. ப்ளஸ் இது V2 Gen 1 எப்படின்னா 2011 லான்ச் ஆன உடனே எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வண்டி இது. ஆக்சுவல் கலர் வந்து அந்த ரேசிங்னு சொல்லுவோம் அதுமா, அந்த கலரில் எடுத்த வண்டி இது. வண்டி எடுத்த கொஞ்ச நாள்லயே ஃபுல்லி மாடிஃபைடு, லைக் மாடிஃபைட்னா சும்மா அப்படி இப்படி டச்சப் இல்லை, ஃபுல்லி மாடிஃபைடு. லைக் எக்ஸாஸ்ட்ல இருந்து ப்ரொஜெக்டர்ல இருந்து ஹார்ன்ல இருந்து லுக்ல இருந்து எல்லாமே பாதியாச்சு கேஸ் வண்டியில. அந்த லுக்கோட போட்டோஸ் இருந்ததுன்னா நான் போட்டோ கூட ட்ரை பண்றேன், ஆனா அதெல்லாம் ரொம்ப பழசு. நான் காலேஜ் படிக்கும் போது எடுத்தது அதெல்லாம் இருந்தா ஆட் பண்ண ட்ரை பண்றேன் கைஸ். அப்புறம் சொல்றேன் R15 மைலேஜ்னு தெரியல உங்களுக்கு, இந்த வண்டி தர மைலேஜ் எந்த R15 தராது. ஏன்னா அவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சு அவ்வளோ ஸ்மூத் ஆயிடுச்சு இன்ஜினு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட ஓடிடும் இந்த வண்டி. நடுவில் சர்வீஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் ஓடினது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரெடி பண்ணக்கப்புறமாவே 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்படி 1 லாக் கிலோமீட்டர் தாண்டிருக்கும் ரவுண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வண்டி இது. டெய்லி டிரைவர் சும்மா மற்றவங்க மாதிரி எடுத்து வாரம் வச்சுட்டு எனக்கே ஒரு நாள் எடுத்து சீன் காட்டுறதுலாம் கிடையாது. டெய்லி டிரைவர் எங்கே போனாலும் சரி எல்லா இடத்துக்கும் இந்த வண்டி தான். மழை காலமாக சரி வெயில் காலமாக சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எல்லா டைமும் யூஸ் பண்ணுற வண்டி தான் இது. இப்போ அதை வந்து எப்பயுமே ட்ரெண்ட்லேயே வச்சுக்கணுன்றது தான் இவங்க கான்செப்ட். என்ன லேட்டஸ்ட்டாக மாடு கீடு வந்தாலும் உடனே பண்ணிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் வண்டி ஸ்டாக்காக தான் வச்சுப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் ஓடிக்கிறது. ஸோ அந்த பீட்டு எதுவுமே பிரச்சனை இருக்காது, போலீஸும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாஸ்ட்டை மாற்றுவாங்க அப்பப்போ எப்பயாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. சரிங்களா, அடுத்து இப்போ பார்க்கணும்னா ஹேண்ட்லிங். R15னாலே ஹேண்ட்லிங் கைஸ். என்ன தான் நீங்கள் KTM RC நிஞ்சா கிஞ்சான்னு சொன்னாலும் 150 செக்மெண்ட்ல இது அடிச்சிக்கிறதுக்கு வண்டி இருக்குதா கைஸ்? இதுக்கு காம்படிட்டிவா CBR விட்டானுங்க 150ல. அதெல்லாம் இதுகிட்ட நின்று பேசுமா? அந்த மாதிரி ஒரு தரமான வண்டி கைஸ் இது. வச்சு விளையாடலாம், ஹேண்ட்லிங் சும்மா படுகு போட்டு நிறுத்துறாங்க வண்டியெல்லாம், அவ்வளோ கண்ட்ரோல் வரும் ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா. அடுத்தது என்ன மேட்டர்னா பிரேக்கிங். அந்த டைமுக்கு லான்ச் ஆனப்போ அந்த பிரேக்கிங் போதுமானதாக இருந்தது. இப்போ சொல்லணும்னா கொஞ்சம் வீக்கு தான் கைஸ். ஏன்னா இது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த பிரேக்கிங் வந்து பத்தலை, அதான் உண்மை. நீங்கள் வேணால் பிரேக்கை அப்கிரேட் பண்ணிக்கலாம், V3 உடதை எடுத்து போட்டோ இல்லை வேறு வண்டி இது மாட் பண்ணி கூட போடணும் வேணுமோ, இல்லை பைப்ரே அந்த மாதிரி விற்கிறாங்கல்ல பைப்ரே இதை எடுத்துகிட்டு போடலாம், நம்ம NS அந்த செக்மெண்ட்டில் வரது எடுத்து போடலாம். அப்படி இல்லையா நீங்கள் அந்த டிஸ்க் பிளேட் செட்டே மாற்றி RC இது கூட போடலாம், அது உங்களோட விருப்பம். அப்படி இல்லையா அந்த பிரம்போ பிரேக்ஸ் விற்கிறானுங்களே அது கூட போடலாம், ஆனால் அது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் தரப்போகிறதில்ல. ஏன்னா எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் அண்ட் ஆயில் பம்ப் தான் மேட்ரு. நீங்கள் அது எப்படி மாற்றலாம் வண்டியில் எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கு டிஸ்க் பிளேட் தான் மேட்ரு. அதுக்கப்புறம் என்ன பேசலாம், அப்புறம் லுக்ஸு. R15 தூக்கி கொண்டு போய் காட்டினதே அந்த வருஷன்டோட டெய்லு, அந்த பாம்பு மாதிரி இப்படி தூக்கி ஏச்சு நிற்கும் பாருங்க அந்த டெய்லுக்கு நான் ஒரு அடிவை கைஸ். அந்த லுக்கு பிடிக்காத யாராவது ஒரு தெரிஞ்சீங்கன்னா போய் எங்கேயாவது போயிட்டு முடிக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த லுக்கு பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. V2 லைக் பண்ணாம ஒரு 90s கிட் இருக்கிறதுன்றது வந்து அதிசயம் தான். எப்படி ஒரு RE ஒரு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி வருஷத்துக்குன்னு ஒரு ஃபேன் பாய்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இப்போ கூட V4 இல்லை எந்த வண்டியில் போனாலும் சரி நின்று பேசிட்டு போவாருங்க, ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கும், ஹேண்ட்லிங் நல்லா இருக்கா, பக்காவா இருக்கா. நானும் சொல்ல போனா நானும் வீடியோ எடுக்க வேண்டியதான் கைஸ் V2 எடுக்க. அப்போ எனக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து செட் ஆகல. எங்கள் வீட்லேயே வர செகேஸ்ட்டில் வண்டி எடுக்க சொல்கிறாங்க, நான் வாங்குறப்ப வந்து V2 ஸ்டாப் பண்ணாச்சு, V3 மட்டும் தான் இருந்தது. V3 வந்து வீட்டில் நோ 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 அப்படின்ட்டாங்க V2. ஸோ V3 தான் வேறு வழி இல்லாமல் எடுத்தது. அதுவும் நான் சீரியஸாக சொல்லணுன்னா கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வீட்டில் சண்டை போட்டு பேசவே இல்லை இந்த மாதிரி வீட்டில் எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அவங்களாம் எனக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் ப்ளூ கலர். நான் தான் கண்டிப்பாக பிளாக் கலர் எடுத்துருவேன், ஆனால் ப்ளூ எடுத்து அதுக்கப்புறம் நான் ப்ளூ மேடம் லவ் ஆன மாதிரி. அப்படி ஒரு அழகு நம்ம V3. சரி அதை விடுங்க, நம்ம V2 வருவோம். நம்ம செல்லாக்குட்டி, நான் இதை ஒரு 4 வருஷம் காலேஜில் 3 வருஷம் நானும் அந்த வண்டி டெய்லி காலேஜுக்கு எடுத்துருக்கேன்.
நம்மளோட வண்டி இன்னொன்று இருக்கு, ஏஎஸ் போட்டு பல்சர், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணா வீட்டில் போட்டு இந்த வண்டி தான் கடைக்கு எடுத்தேன். ஏன் சொல்லுங்கள், இந்த வண்டியில் நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நான் டெய்லி சுற்றிட்டு வருவேன் எங்கெங்கேயோ போயிட்டு. ஆனால் அந்த வண்டியில் நான் 100 ரூபாய்க்கு போட்டேன்னா காலேஜுக்கு போனாலே முடிஞ்சு போச்சு சொல்லி. இப்போ ஏன் அண்ணா கழிச்சு பிடிச்சாங்க சொல்லுங்கள், ரைட் சைடில் போலீஸ் இருந்தாங்க, எக்ஸாஸ்ட் போட்டு ஓடக்கூடாது, பிடிச்சாருந்தான் ஃபைன் போடுவானுங்க. அதுக்காக வேண்டி தான் வந்து கிளச்சி பிடிச்சி ஓட்டினது. சரி, அடுத்து லுக்ஸ் பேசியாச்சு, பிரேக்ஸ் பேசியாச்சு, ஹேண்ட்லிங் பேசியாச்சு. இப்போ இந்த வண்டி இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு போகும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சாரி தான் நான் சொல்கிறேன், ஒரு குட் ரன்னிங் கண்டிஷன் வர வண்டி 80,000 ப்ளஸ் விற்கிறா. நீங்கள் இந்த வண்டி லுக் அவுட் லுக் பக்கா வரணும்னு அவசியம் இல்லை, வண்டி ஓடினாலே போதும் 80,000 ப்ளஸ்க்கு சாலிடாக விற்கிறான் ஒரு வண்டியை நீங்கள் வெர்ஷன் 2. அண்ட் இன்னொரு மேட்ரு என்னன்னா, இதை வந்து இப்போ வந்து RX மாதிரி இது ஒரு லெஜண்ட் பைக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க தேன்னா கேட்டாலுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு யாரும் வர்றாங்க அந்த வீட்டுக்கு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு கைஸ். அண்ட் மற்றபடி நீங்க என்னதான் எவனா இது ஸ்போர்ட்ஸ் பைக் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு மைலேஜ் தராது செலவு நிறைய வைக்க நினைச்சிருக்கீங்க, அதுதான் கைஸ் கிடையாது. எவனாலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் பைக்னா அது இந்த R12 தான். சர்வீஸ்னு நீங்கள் பெருசாக ஒன்றும் செலவெல்லாம் ஆகாது, ஜென்ரல் சர்வீஸ் என்னென்ன பேசிக் மெயின்டெனன்ஸ்க்கு தேவையான விஷயமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மாற்றினீங்கனாலே போதும், வண்டி வந்து உங்களுக்கு பல வருஷம் எந்த பிரச்சனையும் கொடுக்காம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு செல்லா குட்டி கிடைச்சு வண்டி. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஃப்ரெண்டை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, அதான் வெளியே தானே போகிறோம், அப்படியே வண்டியோட ரிவ்யூ எடுத்துடலான்ற கான்செப்ட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. என்னடா ஒரே பாசிட்டிவ் மட்டும் பேசுறேன், நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு கைஸ், நெகட்டிவ்னு இல்லாத ஒரு வண்டியே கிடையாது. இதில் என்ன நெகட்டிவ்னா, ஃப்ரண்டில் இருக்கிற இந்த டியூப்லர் ஃபோக்ஸ் விச் இஸ் வெரி வெரி பேட். இன்னும் சொல்ல போனால் உண்மையை சொல்லணும்னா சும்மா ஸ்ப்ளெண்டருக்கு கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க கைஸ் ஃபோக்ஸ். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கும் ஹேண்ட்லிங்க்கும் இந்த ஃபோர்க்குன்றது வந்து குழந்தைங்க சொப்புச்சாம மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்குது சைஸு. V3 அதை கரெக்டாக மாற்றிட்டானுங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெலீஸாக பைப்பு மாதிரி இருக்கும், மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ அப்படி தான் நிறைய பேர் மாற்றிட்டு ஓட்டுறாங்க, கூடிய விரைவில் மாற்றவும் செய்வோம் நாங்கள் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா இது RC இல்லை V3 ஃபோர்க் செட்டை இறக்குனாலே போதும், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றபடி சொல்லணும்னா டெய்லி செக்ஷன் கைஸ், ஸ்டாக்காக வச்சு ஓட்டுற எல்லா V2 டெய்லின்றது கண்டிப்பாக உடஞ்சிரும். நீங்கள் அதுக்கு எந்த பயிற்சியுமே போட தேவையில்ல, ஒரு ஆளை பில்லியனை பின்னாடி ஏற்றிட்டு இறங்க சொன்னால் மட்டும் போதும் தானாக உடச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன், அதுதான் இப்போ V4 மறுபடியும் கொண்டு வந்துருக்காங்க. ஏறிட்டு இறங்கினா உடச்சிடலாம் டெய்ல் செக்ஷனை, டெய்ல் இன்ட்ரெஸ்ட் நான் சைடு பேலன்ஸ் சொல்கிறேன் பின்னாடி வர்றது அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து டிராஃபிக்கில் இவ்வளோட்டு கேப் இருந்தால் போதும் போட கைஸ் கரெக்டான மாட்டி உள்ள போகும். சரி, நெகட்டிவ்க்கே வருவோம். அடுத்த நெகட்டிவ் என்னென்னா, மழை காலத்தில் இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாது கைஸ், ஸ்விட்ச் கியர் சரியாக வேலை செய்யாது, அது ஒரு நெகட்டிவ்வு. அடுத்து என்ன நெகட்டிவ், ஸ்டாக் ஹெட்லைட்ஸ் ஓட்டுறீங்கன்னா சுத்தமாக ஓடு தெரியாது கைஸ் நைட்டு. கண்ணு நல்லா இருக்குதுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், பட் இந்த ஸ்பெக்ஸ் போடுறவங்க என்ன மாதிரி வச்சுக்கலாம், அவங்களுக்குலாம் சுத்தமாக விசிபிலிட்டி ஒன்று இருக்கவே இருக்காது நைட்டு. நீங்கள் ஒயிட் பல்ப்ஸ் LED போட்டாலுமே கூட ஓரளவுக்கு தான் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி விசிபிலிட்டின்றது ஒரு மேஜர் ஃபேக்டரு. அடுத்து வேற என்ன சொல்லலாம் நெகட்டிவ்னு, இந்த வண்டினால நெகட்டிவ் சொல்கிறது தேடி தேடி சொல்ல வேண்டியதாக இருக்குது கைஸ். ஏன்னா அப்படி பிடிச்சி பிடிச்சி பார்த்து ஓட்டின வண்டி இதெல்லாம் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, சொல்லிக்கலாம்.
காரம் என்ன? காரம் எதுவும் பெருசா தெரியல. பில்லியன்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதா செய்யும் லாங் ரைட்ஸ்லாம் போறீங்கன்னா, ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அந்த பெயின்ன்றது வர ஆரம்பிச்சிடும் பேக்கில். ஸோ நீங்கள் அது சீட்டு ஃபோம் பேடிங் இருக்குல்ல, அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலே மோர் தென் இன்டஃப். அப்படியே இல்லையா, நான் சிங்கிள் பையன்டா, மொரத்த சிங்கிள்ன்றவங்க வந்து ஒன்றுமே இல்லை, இந்த சீட்டை கட்டிட்டு சீட்டு கவுல் போட்டுக்கலாம். அந்த கவுல் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஜாலியாக நீங்கள் மாதிரி ஓட்டிங்க இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பைக் இது. லுக்ஸு லுக்ஸு லுக்ஸு, நீங்கள் லுக்ஸுக்காகவே வேண்டிய வீட்டு வாங்கலாம். அதுக்கு மேல போனஸ் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த மைலேஜ் எல்லாமே. இந்த ரோட்ல தான் போய் காலேஜ் படிக்கும் போது நானும் ஃப்ரெண்டு அடிக்கடி போவோம். எதுக்குன்னா அவனை வீட்டை டிராப் பண்றதுக்கு வருவேன், அவன் கூட போன ஒரு ஒரு வாட்டி ஒரு வாட்டி கொடுத்துருவேன் கீழே. அந்த மாதிரி இந்த வாரம் வீட்டு ரெடி பண்றதுக்குன்னு ஆளுங்க தனியா இருக்கிறாங்க. சரி போவோம். ஓகே கேஸ், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இதோ இதுதான் நான் சொன்னேன், மழை காலத்தில் இந்த ஒரு பிரச்சனை வரும், இந்த ரைட் சைடு ஸ்விட்ச் கியரில் ப்ராப்ளம் வரும். மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ரொம்ப வருஷம் ஓட்டின எல்லா வண்டியிலும் வர பிரச்சனை தான், ஃபியூல் இன்ஜெக்டர் போவோம். பத்திரமா நீங்கள் பார்த்து வேணாம், ஒரு மினிஸ்க்யூல் லெவலில் பெட்ரோல் போடாமல் மினிமம் ஒரு 2 லிட்டராவது வண்டியில் வச்சு ஓட்டினீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டரோட லைஃப் நல்லாவே வரும். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா என் வண்டியில் காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வண்டி டேங்க் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளால் வந்து இந்த ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் மாற்ற முடியாது, விச் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. 10,500 ருபீஸ்ன்றதுலாம் சும்மா தான் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு மேஜர் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் சொல்லக்கூடாது தான் நினச்சேன், ஆனால் சொல்லிடுறேன். ஹேண்ட்லிங் வந்து இது அளவுக்கு இருக்காது. எப்படி அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு தோணும், கான்ஃபிடென்ஸு ப்ளஸ் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம ஒரு கார்னர் பிடிக்கிறோம், இப்போ திடீர்னு ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோடு ஜம்ப் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்ஃபிடென்ஸுன்றது இதில் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது கொஞ்சம் பேலன்ஸுன்றது அப்படிக்கா இப்படிக்கான்னு மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட நியர்லி இது ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற மாதிரி அப்ரைட் பொசிஷன், V3 படுத்துக்கிட்டு ஓட்டணும், கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி.